மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள், இன்றைக்கு துறையின் சார்பாக நான் பல்வேறு பள்ளிக்கூடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை நான் மேற்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அவர் துறை சார்ந்து அவர் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் மறக்காமல் செல்வது பள்ளிக்கூடம். அங்கே அந்த பிள்ளைகளோடு உட்கார்ந்து அவர்களோடு காலை உணவை விட்டு அங்கே இருக்கின்ற அசம்பிளி கூடும் பொழுது அவர்களிடம் தன்னம்பிக்கை ஊற்றுகின்ற அளவுக்கு அந்த உரையாடிட்டு வரக்கூடிய எங்களுடைய அமைச்சர், நாளை எங்களை வழிநடத்தக்கூடியவர். அவர் அடிக்கடி சொல்லக்கூடியது ஒன்னே ஒன்றுதான், என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு தான், உங்களுடைய பள்ளி கல்வித்துறைக்கு தான் அதிகப்படியான நிதி, எங்களுக்கு அந்த நிதியோட கம்மின்னு என்று அடிக்கடியே சொல்வார். அதிலிருந்து ஒன்னை மட்டும் நான் தெளிவாக சொல்றேன், முதலமைச்சர் அவர் நினைப்பு என்ன என்பதை சொல்கின்றேன். மகனே ஆனாலும் மாநில வளர்ச்சிக்கு பள்ளிக்கூடம் தான் அடித்தளம் அமைக்கப்படும் என்பதற்காகத்தான் 44,042 கோடியை எங்களுடைய துறைக்கு அவர் ஒதுக்கி தந்திருக்கின்றார். அதற்கும் என்னுடைய நன்றிகள். குறிப்பாக நமது பேரவைத் தலைவர்கள், ராதாபுரம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் நீங்கள், ஏறத்தாழ 300 பள்ளிகளுக்கு உங்களுடைய சொந்த நிதி பங்களிப்பு என்று 300 பள்ளிக்கூடங்கள் நீங்கள் ஸ்மார்ட் வகுப்புகளை வழங்கி ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு முதல் துறை சார்பாக நன்றிகள். அது மட்டுமல்ல, ஜோன் அளவில் மண்டல அளவில் நான் என்னுடைய ஆய்வுகளை நான் மேற்கொண்டிருக்கேன். பிறகு மாவட்ட அளவில் இன்றைக்கு ஏறத்தாழ 234 தொகுதியில் 138 தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்தவன் என்ற முறையில் நான் சொல்கின்றேன். நம்முடைய ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏன் எதிர்க்கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருடைய பங்குக்கு பள்ளிக்கூடத்திற்கென்று பல்வேறு நிகழ்வுகளை செய்திருக்கிறார்கள். அதற்கு இந்த மன்றத்திலிருந்து என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக அவையினுடைய முன்னவர் அண்ணன் அவர்களுக்கும், அதேபோன்று எங்களுடைய மாவட்ட அமைச்சர், எங்களுடைய மணப்பாறை தொகுதிக்கு இன்றைக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு இன்னைக்கு நிதி ஒதுக்கி தந்திருக்கின்ற அவருக்கும், எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உரையாற்றி இருக்கின்றவர்கள், குறிப்பாக ஒரு பள்ளி கல்வித்துறை மானியம் என்று வரும் பொழுது, இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டுகள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட 2,641 கோப்புகள் எனக்கு வந்திருக்கின்றது. 2,641 கோப்புகளுக்கும் நான் கையெழுத்திட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அறிவிப்புகள் தேர்தல் வாக்குறுதியிலிருந்து 110 நம்முடைய முதலமைச்சருடைய அறிவிப்பாக இருந்தாலும் சரி, அது செய்தி வெளியீடாக இருந்தாலும் சரி, அமைச்சர்கள் முறை என்னுடைய அறிவிப்பாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொன்றும் ஆளுநர்களில் வந்தது, நிதிநிலையில் வந்தது என்று ஏறத்தாழ 158 இதுவரைக்கும் 143 அறிவிப்புகளை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம். வருங்காலத்தில் மீதம் இருக்கின்ற 15 உடனடியாக நாங்கள் செய்து காட்டுவோம். இங்கே வெட்டு தீர்மானமாக ஏறத்தாழ 138 வெட்டு தீர்மானம், அதை வகைப்படுத்தினால் 43. இன்றைக்கு உரையாற்றிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த வெட்டு தீர்மானத்தை தொட்டியும் இங்கே உரையாற்றியிருக்கிறார்கள். உரையாற்றிருக்க அண்ணன் கம்பம் ராமகிருஷ்ணனாக இருந்தாலும், அண்ணன் தாயம் கவி அண்ணன் கிரி அவர்களாக இருந்தாலும், அதே போன்று மாங்குடி அண்ணனாக இருந்தாலும், மணி அண்ணன், அதே போன்று ஷானவாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொருவருமே இன்னைக்கு அதை தொட்டு இன்னைக்கு பேசியிருக்கிறார். நிறைவாக பேசிய காரபாகம் கணபதி அண்ணன் கூட இன்னைக்கு எங்களுடைய பள்ளிக்கூடம் வந்து பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி பாராட்டு தெரிவித்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்வேன். இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமல் நிற்கின்ற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற எந்த சட்டமன்ற உறுப்பினர் நின்றிருந்தாலும் என்னை காட்டிலும் இன்னும் சிறப்பாக அதை செய்திருப்பார்கள். ஏனென்றால் அப்பொழுதும் இந்த துறையை வழிநடத்த போது மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் என்கின்ற அந்த பெருமை.